ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சுவையாக ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ற மாதிரி பச்சை பயிறு பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. ஒரு அரை கிளாஸ் அளவு பச்சை பயிரை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைத்த பச்சை பயிரை ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் உடைத்த உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சை துருவி சேர்த்துக்கோங்க. இஞ்சியோட பச்சை வாசனை நல்லா போகணும், ஒரு 10 செகண்ட் கலந்து விடுங்க. 1/2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய், ஒரு 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மிளகாங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மிளகாய்க்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சு கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் நான் 2 சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்தை ஒரு மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மிளகான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்சு வச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு பத்தலைன்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ரொம்ப சூப்பரான பச்சை பயிர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்க வேண்டியதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.